Hi friends, good morning. So, in our last class, we saw Article 28. So, the next category of fundamental rights is educational and cultural rights. Okay. So, the educational and cultural rights are Articles 28 and sorry. In the educational and cultural rights la pathinga appo na articles 29 and 30 okay so 29 matrum 30 so article 29 la pathinga appo na rendu urimegal ulle irukku okay so subsection la article 29 kulla rendu urimegal irukku adula number 1 ennadu appdin pathinga na so article 29 guarantees to those section of people to protect their distinctive culture, language and script. So, thirumba solren idhula article 29 la first urimai, first right enna appadina. So, article 29 guarantees to those section of people, okay, to protect their distinctive language, script and culture. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களின் கலாச்சாரம் மொழி மற்றும் எழுத்தை பாதுகாப்பதற்கான உரிமையை ஆர்டிகல் 29 வழங்குது ஓகே ஸோ நான் இப்போ சொல்லும் போதே வந்து செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு சப்செட் மாதிரி தான் ஸோ த மெஜாரிட்டி ஸோ இது வந்து ஒரு செக்ஷன் அப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் இதுவும் என்னது ஒரு செக்ஷன் தான் ஓகே ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் த வேர்டு மைனாரிட்டி இஸ் நெவர் மென்ஷன்ட் எனிவேர் இன் த கான்ஸ்டியூஷன் ஓகே நிறைய பேர் சொல்லுவாங்க 29 மற்றும் 30 அப்படிங்கிறது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறுபான்மையினருடைய உரிமைகளை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இது வந்து புரிதலுக்கு தான் பட் ஆனால் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை அதாவது மைனாரிட்டி அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தவே இல்லை ஸோ இங்கே என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கிளாரிஃபிகேஷன் தான் ஸோ செக்ஷன் மீன்ஸ் போத் மைனாரிட்டி அஸ் வெல் அஸ் மெஜாரிட்டின் தான் ஓகே ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்ன மைனாரிட்டி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மைனாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறதும் என்னது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் ஸோ இந்த ஆர்டிகல் 29 அப்படிங்கிறது இட் இஸ் டு ஆல் ஓகே ஸோ இட் இஸ் கேரண்டி டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தான் அதில் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய மொழி எண்ணம் எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான உரிமையை ஆர்டிகல் 29 வழங்குது ஓகே இதிலே வந்து இன்னொரு உரிமை இருக்கு அதுதான் என்ன அப்படின்னா நோ சிட்டிசன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் ஃபார் கெட்டிங் அண்ட் அட்மிஷன் இன் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ் ரிலீஜன் காஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் ஓகே ஸோ அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு நபரும் ஓகே எந்த ஒரு இந்திய குடிமகனும் இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ அல்லது பாலின ரீதியாகவோ அல்லது பிறப்பிடம் என்ற ரீதியாகவோ ஒரு கல்வி நிறுவனத்தில் சேருவதற்கான அதாவது பாகுபாடின்றி ஒரு கல்வி நிறுவனத்தில் சேருவதற்கான உரிமை உண்டு ஓகே ஸோ நோ சிட்டிசன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் ஃபார் கெட்டிங் அன் அட்மிஷன் இன் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் on the grounds of RRCSB அப்படிங்கிறது ஓகே ஸோ அதனால தான் ஆர்டிகல் 29 நாம் என்ன கேரண்டி பண்ணுது அப்படின்னா ஒரு கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷனையும் வழங்குது அதே போல் எஜுகேஷனல் ப்ரொடெக்ஷனையும் வழங்குது இதுதான் வந்து ஆர்டிகல் 29 வேற ஆர்டிகல் 30 அப்படிங்கிறது இட் இஸ் ரைட் டு தோஸ் சிட்டிசன்ஸ் தோஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் their distinctive culture, language, script shall have another right
to establish and manage institutions, particularly educational institutions. This is the Article 30. So, in the 29th வழங்கப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற இந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஓகே வெதர் இந்த செக்ஷன்னாலும் சரி இல்லை இந்த செக்ஷன்னாலும் சரி விச் மீன்ஸ் போத் எதர் மைனாரிட்டி ஆர் மெஜாரிட்டி எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இவங்களுக்கு என்ன உரிமை அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் எழுத்து மொழி கலாச்சாரம் இதை பாதுகாத்து வளர்ப்பதற்கு கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 30 ஓகே ஸோ இந்த ஆர்டிக்கல் 30லையுமே பார்த்தோம்னா ஒரு சில குறிப்பிட்ட கிளாரிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா ஒரு அரசோ அல்லது அரசு இயந்திரமோ ஓகே பொருளாதார மேம்பாடு என்ற ஒரு அதாவது ஒரு பொருளாதார மேம்பாடு என்ற ஒரு அடிப்படையை கருதி ஒரு ஒரு கல்வி அதாவது ஒரு சிறுவம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனத்தை அபகரிக்கக்கூடாது அதாவது என்னது அப்படின்னா த ஸ்டேட் ஷுட் நாட் ஐ மீன் டேக் அவே த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன் த நேம் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் இஃப் ஸோ இஃப் த ஸ்டேட் அக்வயர்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தென் த காம்பன்சேஷன் அமௌண்ட் ஹேஸ் டு பி கிராண்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த 44th சட்ட திருத்தம் 1978 வாயிலாக சேர்க்கப்பட்டுச்சு எங்க அப்படின்னா ஆர்டிகல் 30 என்ன ஒன்றும் இல்லை இப்போ ஏதோ ஒரு ஒரு மேம்பாடு அரசு வந்து ஒரு மேம்பாடு செய்யுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நேஷனல் ஹைவே இருக்கு அந்த நேஷனல் ஹைவேவை ஒட்டி இப்போ உதாரணத்துக்கு ஒரு நேஷனல் ஹைவே என்ஹெச் இருக்குன்னு வைங்க ஓகே ஸோ இதை ஒட்டி ஒரு ஒரு மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே சரியா உதாரணத்துக்கு ஒரு போதோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த நேஷனல் ஹைவேவை இப்போ எக்ஸிஸ்டிங்காக 4-way இருக்கு இப்போ இது 6-way லைனாக மாற்றும் பொழுது ஆப்வியஸாக என்ன ஆகணும் ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்டண்ட்டாக ப்ராப்பர்ட்டிஸை அக்வயர் பண்ணணும் அப்படி இந்த ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்போ இந்த மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கான்ஸ்டியூஷன் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிற உரிமை பறிபோகுது கரெக்டாக ஏன்னா ஆர்டிக்கல் 29 என்ன சொல்கிறோம் அதாவது ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களினுடைய எண்ணம் எழுத்து மொழியை பாதுகாப்பதற்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் 29 வாயிலாக உரிமை வழங்குது அடிப்படை உரிமையை வழங்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த செயல் மூலமாக அரசினுடைய இந்த செயல் மூலமாக என்ன ஆகுது அவங்களுடைய உரிமை பறிக்கப்படுது ஓகே இந்த மாதிரி இருக்கக்கூடாது பட் நோ அதர் வே வேறு வழியே இல்லை இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இந்த 44th சட்ட திருத்தம் 1978 பிரகாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான செயலில் ஈடுபடும் பொழுது ஓகே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரியான செயலில் அரசு ஈடுபடும் பொழுது அப்போ இவங்களுக்கு தகுந்த நஷ்ட ஈடை சந்தை விலையின் அடிப்படையில் அதை சமன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் என்றைக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டிங்கன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு விதமான வேல்யூ உண்டு இல்லையா ஒன்று வந்து இந்த டாக்குமெண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதாவது டாக்குமெண்ட் வேல்யூனா அந்த டாக்குமெண்ட்டில் ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கிற ஒரு வேல்யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு வேல்யூன்னு ஒன்று இருக்கும் ஓகே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று உண்டு கரெக்டாக இப்போ ஒரு சதுரடி நிலம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சதுரடி நிலையை அந்த நிலத்தை நான் வந்து எப்பயோ வாங்க என்னோட மூதாதையர் வாங்கியிருக்காங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த மூலப்பத்திரத்தில் ஒரு தொகை போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் தான் என்னது டாக்குமெண்ட் வேல்யூ அந்த வேல்யூன் அடிப்படையில் நான் இப்போ விற்க முடியாது கரெக்டாக ஓகே பிகாஸ் பண மதிப்புங்கிறது இப்போ வேற மாதிரி இருக்கும் அப்போ இந்த ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அந்த விலையை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு பேர் தான் என்னது கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ரேட்டு அப்படிங்கிறது பட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ரேட்டு அப்படிங்கிறது விட் டிஃபர்ஸ் வித் தேட் ஆஃப் மார்க்கெட் ரேட் ஏன்னா மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் ஆகிற ரேட்டு அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்டு இப்போ அந்த சதுரடி நிலத்தை நான் விற்கிறேன் அப்படின்னா அப்போ அதை வாங்குறதுக்கு ஒரு போட்டி இருக்கும் பட்சத்தில் அப்போ ஆப்வியஸாக கவர்மெண்ட்டினுடைய ரேட்டை காட்டிலையும் மார்க்கெட் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதுதான் இந்த சட்ட திருத்த சட்டம் சொல்லுது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான செயலில் ஈடுபடும் பொழுது அப்போ ஆப்வியஸாக சந்தை விலையின் அடிப்படையில் தான் அதை அந்த நஷ்ட ஈடை சமன் செய்யணும் அப்படிங்கிறது இதை தான் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலமாக ஆர்டிக்கல் 30 ஆர்டிக்கல்
30 ல நாம இத இன்செர்ட் பண்ணோம். ஓகே ஃபைன். சோ இதுதான் ஆல் அபௌட் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா ஆர்டிகல் 31. பட் ஆர்டிகல் 31 அப்படிங்கறது பாத்தீங்க அப்படினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது オリジナルா ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்தது. தட் இஸ் நதிங் பட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறது. பட் நவ இப்ப என்ன ஆயிருக்கு? இட் இஸ் a ஆர்டினரி லீகல் ரைட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படினா Again, through the 44th Constitutional Amendment Act 1978, Article 31, the right to property, அப்படிங்கறத fundamental right ல இருந்து எடுத்து அத part 12 of the Constitution ல புதுசா ஒரு article 300 capital A அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க? இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இப்ப ஆர்டிகல் 31 அப்படிங்கிறது இல்ல. ஆனா 31 இல்ல அப்படின்னாலும் அந்த இடத்துல இன்னொரு மூணு விதமான ஆர்டிகல்ஸ் இருக்கு. 31 கேபிட்டல் ஏ, 31 கேபிட்டல் பி, இன்னொன்று 31 கேபிட்டல் சி. 31 கேபிட்டல் ஏ, 31 கேபிட்டல் பி அண்ட் 31 கேபிட்டல் சி. ஓகே, ஸோ 31 அப்படிங்கிறது இல்லை. ஸோ 31 அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணிட்டோம்? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல இருந்து இதை ரிமூவ் பண்ணி Part 12 as a new article, article 300 capital A அப்படின்னு கொண்டு போய் அந்த இடத்துல மாத்தி வச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு திருத்தம். இந்த திருத்தத்தை மேற்கொண்டது 44th Constitutional Amendment Act 1978 44th சட்ட திருத்த சட்டம் 1978. ஸோ இது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்தின் மேல் உள்ள உரிமை அப்படிங்கிறது. ஏன் இதை செஞ்சாங்க? ஓகே, வெரி சிம்பிள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதே வச்சுக்குவோம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள், திரும்ப இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். ஒரு ஸ்டேட் ஹைவே இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னோட ப்ராப்பர்ட்டி ஒன்று ரோட்டுக்கு அட்ஜசன்ட் சைடில் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா, இப்போ இந்த ரோடை விரிவுபடுத்துறாங்க, பெருசுபடுத்துறாங்க அப்படிங்கிற போது அப்போ ஆப்வியஸாக கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? என்னுடைய ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது அக்வயர் பண்ணணும். அப்போ அக்வயர் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? இந்த ரோடை விரிவுபடுத்த முடியும். ஆனால் ஒரிஜினலாக இப்போ இந்த 31 பிரகாரத்தில் ஓகே இதை எதுவுமே நடக்காமல் இப்போ 31 அப்படியே இருக்குன்னே வச்சுக்குவோம். ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த சொத்தின் மேல் உரிமை அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படை உரிமை. சரியா, சரியா, அது என்னுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போ அரசு என்னோட ப்ராப்பர்ட்டியை அபகரிக்க வரும்பொழுது அப்போ இந்த செயலுக்கு பேர் என்னது? இது வந்து ஒரு அரசனுடைய தன்னலமற்ற செயல்னு வச்சுக்குவோம். இதுக்கு பேர் தான் ஆர்பிட்ரி ஆக்ஷன். ஓகே, ஸோ மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அரசு செய்யக்கூடிய இந்த ஒரு செயல். பட் என்னுடைய நலன் சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தன்னலமற்ற செயல். எதுக்கு அரசனுடைய இந்த செயலானது என்னையை பொறுத்து தன்ன, ஏன்னா பிகாஸ் என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறாங்க, அரசு அபகரிக்க வராங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நான் நீதிமன்றத்தை நாடுவேன். அப்போ நீதிமன்றத்தை நாடி நான் அங்கே ஒரு வழக்கு தொடருவேன். வழக்கு தொடர்ந்து அரசு இந்த மாதிரி தேவை, இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி இந்த மாதிரி வந்து ரோடை விரிவுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொத்தை அபகரிக்கிறாங்க அப்படின்னு நான் போய் ஒரு வழக்கு தொடருவேன். அப்போ நான் வழக்கு தொடர்ந்தா நான் ஏற்கனவே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னேன். அப்போ ஒரு நபருடைய அடிப்படை உரிமை பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது பாதிப்புக்கு உள்ளான அந்த நபர் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி பாதிக்கப்பட்ட அந்த அடிப்படை உரிமையை மீட்டு வரலாம். ஓகே, இஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ பர்சன் கெட்ஸ் அப்ரிஜ்ட் அவே ஆர் டேக்கன் அவே ஆர் கெட்ஸ் வயலேட்டட் தென் The aggrieved person shall have the right to move to Supreme Court directly to get back the violated fundamental right. அப்படி நான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரில் சொன்னேன். அதனால தான் ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் ஜஸ்டிஷியபிள் நேச்சர். ஓகே, அப்போ நான் கோர்ட்டில் போய் நான் அந்த வழக்கு தொடரும் பொழுது அப்போ அந்த நீதிமன்றம் யாருக்கு ரொம்ப சாதகமாக செயல்படும் அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு தான் சாதகமாக செயல்படும். என்ன சொல்லும் அப்படின்னா அரசு இந்த நடவடிக்கையை செய்யக்கூடாது. ஓகே, ஒரு தனி மனிதனுடைய சொத்தை அபகரிக்கிறதுங்கிறது அடிப்படை உரிமைக்கு எதிரானது, அதனால் இந்த செயலை செய்யக்கூடாது. அப்போ என்ன ஆகுது? பிரச்சனை ஆகுது. அப்போ நாட்டில் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களோ அல்லது மேம்பாட்டு திட்டங்களோ செய்ய முடியாது. ஏன்? பிகாஸ்
அப்ப அந்த சொத்தின் மேல் உள்ள உரிமை அடிப்படை உரிமையா இருந்ததுன்னா கோர்ட் நடுநிலையா நின்று ஒரு தீர்ப்பை வழங்க முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணாங்க, ஸோ சொத்தின் மேல் ஒரு தனிநபருக்கு சொத்தின் மேல் இருக்கக்கூடிய உரிமையை என்ன பண்றாங்க, அடிப்படை உரிமையிலிருந்து அதை எடுத்து அதை சாதாரண ஒரு சட்ட உரிமையா மாத்துறாங்க. ஓகே, ஸோ அதை செஞ்சது தான் இந்த 44th அமெண்ட். ஸோ இப்போ ஒரு சாதாரண ஒரு சட்ட உரிமையா இருக்கும் பொழுது அப்ப இந்த சமயத்துல நீதிமன்றம் நடுநிலையா செயல்பட முடியும். அப்ப உண்மையிலே அரசு வளர்ச்சி திட்டத்தை செய்யுதா இல்ல ஒரு தனிநபர் மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான செயல்ல ஈடுபடுதா அப்படின்னு கோர்ட் ஆராய்ஞ்சு ஒரு நடுநிலையான தீர்ப்பை வழங்க முடியும். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து சொத்தின் மேல் உள்ள உரிமையை என்ன பண்றாங்க, அடிப்படை உரிமையிலிருந்து எடுத்து அதை ஒரு சாதாரண சட்ட உரிமையா மாத்துறாங்க. ஓகே, வேற இந்த 3 ஆர்டிகிள்ஸ் 31 கேபிட்டல் ஏ, 31 கேபிட்டல் பி, அஸ் வெல் அஸ் 31 கேபிட்டல் சி அப்படிங்கிறது வேர் லேட்டர் இன்சர்டட். ஓகே, ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் இன்சர்டட் த்ரூ த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 25th சட்ட திருத்த சட்டம் 1971. ஓகே சரியா, ஸோ இது என்ன அப்படிங்கறது டீடைல்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடியும் தருவாயில நான் சொல்றேன். இப்ப வேண்டாம், 35 பார்த்ததுக்கப்புறம் நான் இதை வந்து ஒரு ரீகேப்பாக நான் திரும்ப எடுக்கிறேன், பர்டிகுலர்லி 31A, 31B அஸ் வெல் அஸ் 31C. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஆர்டிக்கல் விச் இஸ் நத்திங் பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 32 சரியா. ஸோ இந்த ஆர்டிக்கல் 32 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஓகே, அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா அரசியல் நீதி பரிகார உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் நீதி பரிகார உரிமை, பரிகாரம் எதுக்கு பரிகாரம், வெரி சிம்பிள், ஒரு நபருடைய அடிப்படை உரிமை பாதிப்புக்கு உள்ளாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு என்ன ரெமடி, அதுக்கு கான்ஸ்டிடியூஷனலா என்ன ரெமடி அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல் 32. அதனாலதான் இதை ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே சரியா, ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி சொன்னதுதான் இஃப். ஸோ அந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ இண்டிவிஜுவல் கெட்ஸ் வயலேட்டட் ஆர் இட் இஸ் பீன் அப்ரிஜ்ட் அவே ஆர் இட் இஸ் பீன் டேக்கன் அவே தென் the aggrieved individual shall have the right to move to the supreme court directly to get back the violated fundamental right. Note panikonga. Okay seriya, if a fundamental right of a individual gets violated or gets taken away or is being abridged away, then the aggrieved person shall have the right to move to Supreme Court directly to get back the violated fundamental right. சரியா, தமிழ்ல ஒரு நபரின் அடிப்படை உரிமை பாதிப்புக்கு உள்ளானால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமையை மீட்டெடுப்பதற்கு நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். ஒரு நபருடைய அடிப்படை உரிமை பாதிப்புக்கு உள்ளானால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமையை மீட்டெடுப்பதற்கு நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஓகே, so the right to move to supreme court, the right to move to supreme court in case of violation of any fundamental right shall itself be an another fundamental right.
the right to move to Supreme Court directly in case of violation of any fundamental right shall itself be an another fundamental right. அடிப்படை உரிமை பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது உச்ச நீதிமன்றத்தை நாடும் உரிமையானது மீண்டும் இன்னொரு ஒரு அடிப்படை உரிமையே. நான் சொல்றது புரியுதா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். என்னது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு அடிப்படை உரிமை பாதிப்பு உள்ளாகுது, என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அரசனுடைய நடவடிக்கையினாலேயோ இல்லை இன்னொரு ஒரு நபர்னுடைய நடவடிக்கையினாலேயோ என்னுடைய அடிப்படை உரிமை பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னா, அப்போ அந்த பாதிப்புக்கு உள்ளாகும் போது நான் அந்த உச்ச நீதிமன்றத்தை நாடுற இந்த உரிமையானது இது மீண்டும் இன்னொரு ஒரு அடிப்படை உரிமையே அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் என்னைய ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்க முடியாது. ஓகே, நார்மலாக என்னைக்குமே ஜுடிஷியரி, ஏன்னா பிகாஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் செட்டப், கரெக்டாக? ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஓகே அப்படின்னா முதல்ல எங்கே போகணும்? லோயர் கோர்ட்டு. இந்த லோயர் கோர்ட்டு கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் நமக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற போது அந்த தீர்ப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உயர் நீதிமன்றத்தில் நாம் மேல்முறையீடு செய்கிறோம். இந்த உயர் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புலையும் நம்ம நமக்கு உடன்பாடு இல்லைங்கிற பொழுது தான் கடைசியாக நம்ம எங்கே போகிறோம், இருக்கிறதுலே மிக உயர்ந்த நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம். இதுதான் ஆர்டர் நான் சொல்கிறப்பது தான் ஓகே. ஆனால் ஒரு அடிப்படை உரிமை பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது என்ன, அப்போ நாம் நேரடியாகவே எங்கே போயிடலாம், இங்கே எங்கேயுமே போக தேவையில்லை, இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்துக்கே நாம் நேரடியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் 32. அப்படி போகும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றம் ஓகே நம்மளைய கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது, உனக்கு இங்கே வர்றதுக்கான அனுமதியை யார் வழங்கினா, ஹைகோர்ட் வழங்குச்சா இல்லை வேற ஏதாவது நீதிமன்றம் வழங்குச்சான்னு கேட்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா இந்த உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக அணுகக்கூடிய இந்த உரிமையானது ஆர்டிக்கல் 32 பொறுத்து இது மீண்டும் இன்னொரு ஒரு அடிப்படை உரிமையே. ஏன்னா நான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்லேயே நான் சொன்னேன், ஒரு அடிப்படை உரிமையை அனுபவிக்கிறதுக்கு நாம் யாருக்கிட்டையும் எந்த அத்தாட்சியும் வாங்க வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறப்படி தான் ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம். என்னது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, இஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ பர்சன் கெட்ஸ் வயலேட்டட் ஆர் கெட்ஸ் அப்ரிஜ்ட் அவே ஆர் டேக்கன் அவே தென் தி அக்ரீவ்டு பர்சன் ஷால் ஹாவ் த ரைட் டு மூவ் டு சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி. ஓகே, செகண்ட் பாயிண்ட், த ரைட் டு மூவ் டு சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் இட் செல்ஃப் அன் அனதர் ஃபண்டமெண்டல் ரைட் விதின் ஆர்டிக்கல் 32. ஓகே சரியா. தேர்ட் பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் என்ன, த சுப்ரீம் கோர்ட் ஷால் ஹாவ் த பவர் டு இஷ்யூ ரிட்ஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வயலேட்டட் ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, பறிக்கப்பட்ட அந்த அடிப்படை உரிமையை அமல்படுத்துவதற்கு உச்ச நீதிமன்றமானது பேராணைகளை பிறப்பிக்கலாம், அல்லது உச்ச நீதிமன்றமானது பேராணைகள் என்ற வாயிலாக பறிக்கப்பட்ட அந்த அடிப்படை உரிமையை மீண்டும் அமல்படுத்தும். நான் சொல்றப்படிதான் கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு ஒரு இல்லாஜிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளை நம்ம இப்போ மைண்டில் வச்சுக்கலாம். என்ன, எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 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 ஜிஓ இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வைங்க சரியா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது, ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது. சும்மா ஒரு இல்லாஜிக்கல் எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய புரிதலுக்காக தான் சரியா. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ அப்போ தமிழ்நாட்டு எல்லையை விட்டு நாம் யாரும் வெளியே போக முடியாது. அப்போ இதனால் என்ன ஆகுது, நமக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை என்னது, ஆர்டிக்கல் 19 கொடுத்துருக்காங்க, த ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி விதின்
த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அப்போ இந்த ஜீவோனால் நம்மளுடைய ஆர்டிக்கல் 19 என்ன ஆகுது, வயலேட் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக ஒரு வழக்கு தொடர்றோம். அப்போ வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் இல்லை இந்த ஜீவோ செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது பார்த்தீங்களா, அந்த தீர்ப்பு. ஸோ அது வந்து, ஸோ இது வந்து அரசு பிறப்பித்த ஆணை. ஸோ சுப்ரீம் கோர்ட் பிறப்பிக்கிற அந்த ரிட்ட தான் நாம பேராணை அப்படிங்கிறோம். ஸோ அதாவது அரசு பிறப்பித்த ஆணையவே செல்லாது, அடிப்படை உரிமையை சார்ந்து செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் அந்த ஆணையை தான் நாம பேராணைகள் அப்படின்னு சொல்றோம். அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல ரிட்ஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஓகே, ஸோ ரிட் இஸ் நத்திங் பட் அன் ஆர்டர் இஷ்யூட் பை த கம்பீட்டிங் கோர்ட் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வயலேட்டட் ரைட். இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் டெஃபினிஷன். ரிட் இஸ் நத்திங் பட் அன் ஆர்டர் ஆர் அ டைரக்ஷன் இஷ்யூட் பை த கம்பீட்டிங் கோர்ட் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வயலேட்டட் ரைட். ஓகே, ஏன் இங்கே வந்து நான் வந்து கம்பீட்டன் கோர்ட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறேன், ஏன் இந்த இடத்துல வந்து பிளண்ட்டாக வெறும் ரைட் அப்படின்னு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, இந்த ரிட் அப்படிங்கிற இந்த ஆர்டரை பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்து ரெண்டு கோர்ட்ஸுக்கு உண்டு. ஓகே சரியா, அதுதான் ஆர்டிக்கல் 32 பொறுத்து ஓகே சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. சிமிலர்லி ஆர்டிக்கல் 226 பொறுத்து ஹைகோர்ட்டுக்கு உண்டு. வேறஸ் லோயர் கோர்ட்ஸுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சரியா, ஓகேவா, சரியா? ஏன்னா இப்போ ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் லீகல் ரைட்ஸ் இருக்கு. சரியா, த்ரீ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு. சொல்றப்போ தான் அப்போ நான் ஜென்ரலாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்தேன். ஸோ ரிட் இஸ் நத்திங் பட் அன் ஆர்டர் ஆர் அ டைரக்ஷன் இஷ்யூடு பை த கம்பீட்டன் கோர்ட், இஷ்யூடு பை த கம்பீட்டன் கோர்ட் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வயலேட்டட் ரைட். இட் மே பி அ கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆர் இட் மே பி அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆர் இட் மே பி அ லீகல் ரைட். ஓகே, ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஸ், அப்போ சுப்ரீம் கோர்ட் எந்தெந்த ரைட்ஸுக்கு இஷ்யூ, சாரி சுப்ரீம் கோர்ட் வந்து எந்தெந்த ரைட்ஸுக்கு, அதாவது எந்தெந்த வயலேஷன் ஆஃப் ரைட்ஸுக்கு ரிட்ஸை இஷ்யூ பண்ண முடியும், ஹைகோர்ட்டு எந்தெந்த வயலேஷன் ஆஃப் ரைட்ஸுக்கு ரிட்ஸை இஷ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸை இந்த எண்ட் ஆஃப் த செஷனில் பார்க்கலாம். சொல்கிறப்போதான் ஓகே. ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் 32 பொறுத்து நம்ம மூணு பாயிண்ட் பார்த்தோம். என்னது, ஃபஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், தென் தி அக்ரீவ்டு பர்சன் ஷால் ஹாவ் த ரைட் டு மூவ் டு சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி. செகண்டு, த ரைட் டு மூவ் டு சுப்ரீம் கோர்ட் இஸ் இட் செல்ஃப் அண்ட் அனதர் த ரைட் டு மூவ் டு சுப்ரீம் கோர்ட் இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் is itself an another fundamental right. மூணாவது, the Supreme Court shall have the power to issue writs for the enforcement of violated fundamental right. Okay? நாலாவது, okay? The Parliament shall be empowered. Okay? The Parliament shall be empowered to grant the power of issuing writs to any other court other than Supreme Court and High Court as mentioned in the Constitution through a law made by itself. Okay, அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனலா ரிட்ட பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் 32 பொறுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு, 226 பொறுத்து ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இரண்டு அமைப்புகளை தவிர்த்து பிற வேற ஏதேனும் ஒரு நீதிமன்ற அமைப்புக்கோ அல்லது ஒரு தீர்ப்பாயத்திற்கோ ஓகே இந்த ரிட்ட பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரத்தை வழங்கணும் அப்படின்னா, அது
பாராளுமன்றத்தின் வாயிலாக தான் வழங்க முடியும். அது எப்படி பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றி அதன் வாயிலாக தான் அதற்கு வழங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீழ் நீதிமன்றத்துக்கு ரிட்டு பிறப்பிக்கிற ஆணை இல்லை. ஆனால் இப்போ இந்த கீழ் நீதிமன்றத்திற்கு ரிட்டை பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரத்தை வழங்கணும் அப்படின்னா யார் அதை வழங்க முடியும்? பார்லிமெண்ட் தான் வழங்க முடியும். சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ வழங்க முடியாது. இதுதான் அந்த நாலாவது பாயிண்ட். கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ அடுத்து த டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ். ஸோ எத்தனை வகையான ரிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், ஸோ நான் திரும்ப ஓகே. ஸோ இந்த ரிட்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஆக்சுவலாக வேர்ல்டு பொலிட்டிக்கல் ஆர்டரில் இந்த ரிட்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து எங்கே ஒரிஜினேட் ஆச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிட்ஸுங்கிற இந்த கான்செப்ட் வந்து ஒரிஜினேட் ஆனது, இது வந்து ஆக்சுவலாக பெரகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரகேட்டிவ் ரிட்ஸ் அப்படிங்கிறது எங்கே ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷனில் தான். ஓகே, ஸோ இந்த ரிட்ஸுங்கிற இந்த கான்செப்டை நாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறது ஃப்ரம் பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். பட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத நாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ இந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம பில் ஆஃப் ரைட்ஸ்லேருந்து நாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு வயலேட் ஆகும் பொழுது, அப்போ அந்த வயலேட் ஆன அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை எப்படி திரும்ப பெறுவது அப்படிங்கிற அந்த ரெமெடி, அந்த பரிகாரம் அப்படிங்கிற அந்த விஷயம், அதுதான் ரிட்ஸ். அந்த ரிட்ஸுங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டது பிரிட்டன் கான்ஸ்டியூஷனில் இருந்து. ஓகேவா? ஃபைன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஸோ ரிட்ஸ்னா என்ன? ஸோ ரிட் இஸ் நத்திங் பட் அ டைரக்ஷன் ஆர் அன் ஆர்டர் இஷ்யூடு பை த கம்பீட்டன்ட் கோர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வயலேட்டட் ரைட். ஓகே, சரி. இப்போ நம்ம ஆர்டிகல் 32 பெர்ஸ்பெக்டிவில் அஸ் வெல் அஸ் ஆர்டிகல் 226 மூலமாக ஹைகோர்ட்டுக்கும் ரிட்டை பிறப்பிக்கிற அதிகாரம் இருக்குது. 32 ஆர்டிக்கல் மூலமாக ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கான பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிக்கல் 226 மூலமாக ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கான பவர் ஹைகோர்ட்டுக்குமே இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ரிட்ஸ் அப்படிங்கிறதுல எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் அபவுட் 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வர்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது ஹேபியஸ் கார்பஸ். இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு, அதாவது ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது லாட்டின் வேர்டு. இதுக்கு லிட்ரல் மீனிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு என்ன அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் த பாடி ஆஃப். ஓகே, டு ப்ரொடியூஸ் த பாடி ஆஃப், அதாவது தமிழில் ஆள் எங்க அப்படின்னு பிறப்பிக்கிற ஒரு ஆணை. அந்த ஆள் எங்க? ஓகே, அந்த ஆளை வந்து கோர்ட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு கோர்ட்டு பிறப்பிக்கிற ஒரு ஆணைக்கு பேர் தான் ஹேபியஸ் கார்பஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறேன். ஓகே, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறேன், சரியா? இப்போ என்கிட்ட வட்டிக்கு ஒருத்தர் பணம் வாங்கியிருக்காரு, சரியா? கொஞ்ச நாள் வந்து வட்டி கட்டுறாரு, திடீர்னு இப்போ வட்டி கட்ட முடியல. நான் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப மழுப்புறாப்பில், ஆனால் எங்கே இருக்கிறாருங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 பேர் அனுப்பிச்சு அந்த நபரை என்ன பண்ணிடுறேன், பிடிச்சு கொண்டு வந்து என்னோடய ஆஃபீஸில் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிடுறேன். இப்போ நான் செய்கிற இந்த செயல்னால் அவருடைய உரிமைகள் பாதிப்பாகுது. அது குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அவரோட அடிப்படை உரிமைகளும் பாதிப்பாகுது, கரெக்டாக? ஏன்னா பிகாஸ் அவர் வந்து இம்மொபைலாக இருக்கார். ஸோ எந்த விதமான விஷயத்தையும் அவர் செய்ய முடியல. அப்போ அவர் குடும்பத்தை சார்ந்தவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அப்ரோச் பண்ணும்போது அப்போ வந்து த்ரூ போலீஸ் மூலமாக கோர்ட்டில் ஒரு வழக்கை தொடர்றாங்க. இந்த மாதிரி இவர் வந்து எங்கள் வீட்டை சார்ந்தவரை இந்த மாதிரி கைது பண்ணி வச்சுருக்காரு, ஓகே, பணம் கொடுத்தா தான் விடுவேங்கிறாரு, இதை என்னன்னு விசாரிங்க. அப்போ நீதிமன்றம்
எனக்கு ஒரு ஆணையை பிறப்பிக்கும். அந்த ஆணைக்கு பேர் தான் ஹேபியஸ் கார்பஸ். என்னது அப்படின்னா, இங்கே பாருங்க சதீஷ், உங்களுக்கும் அந்த நபருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த கோர்ட்டு தீர்த்து வைக்கும். நீங்கள் அந்த ஆளை கோர்ட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஆட்கொணர் நீதி பேராணை. தமிழில் ஆட்கொணர், ஆள் எங்க அப்படின்னு பிறப்பிக்கிற ஒரு பேராணை. ஓகே, ஸோ ஹேபியஸ் கார்பஸ் இஸ் அன் ஆர்டர் இஷ்யூடு பை த கோர்ட் டு அ பர்சன் ஹூ ஹாஸ் டீடைன்ட் அன் அனதர் பர்சன், ஆர்டரிங் த பர்சன் டு ப்ரொடியூஸ் த பாடி ஆஃப் த டீடைன்டு பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கோர்ட். இதுக்கு பேர் தான் என்னது? ஹேபியஸ் கார்பஸ். ஓகே சரியா சொல்றப்படுதான். அதனால தான் இது இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆணை வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மேலையும் பிறப்பிக்க முடியும், அதே சமயம் ஒரு அரசு அதிகாரி மேலையும் பிறப்பிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து காரணமே இல்லாமல் வித்தவுட் எனி வாரண்டே இல்லாமல், என்ன யாரோ ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குங்கிற பட்சத்தில் அவரை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் லாக்அப்பில் வச்சிருக்காருன்னு வைங்க. ஓகே, அப்போ நம்ம போய் அவரை வந்து க்வெஸ்சன் பண்ணி கேட்கும்போது முன்னுக்கு பின்னால் அவர் பதில் சொல்கிறாரு. அப்போ அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட விரோதத்தில் அந்த நபரை தூக்கி உள்ளே வச்சுருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம கோர்ட்டை முறையிடும் பொழுது இப்போ கோர்ட் வந்து அந்த போலீஸ் அதிகாரியின் மேலேயும் இந்த ஆணையை பிறப்பிக்கும். நான் சொல்கிறப்படி தான், ஸோ அந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது அரசு அதிகாரிகள் மேலேயும் பிறப்பிக்க முடியும், அதே சமயம் தனி நபர்கள் மேலேயும் பிறப்பிக்க முடியும். அதனால தான் இதை நாம் த புல் வார்க் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். என்னது அப்படின்னா, அதனாலதான் ஹேபியஸ் கார்பஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ புல் வார்க் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், தனிப்பட்ட நபரின் உரிமையை அரண் போல் பாதுகாக்கும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது அப்படிதான். ஓகே சரி, இப்ப இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது சில தருணங்கள்ல பிறப்பிக்கவே முடியாது. என்னென்ன தருணங்கள்ல பிறப்பிக்க முடியாது, அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இட் கெனாட் பி இஷ்யூட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் ஒன், இஃப் த டிடென்ஷன் இஸ் லாஃபுல், அதாவது ஒரு நபரை சட்டத்துக்கு உட்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த தருணத்தில் நாம் இதை பிறப்பிக்க முடியாது. இப்போ ஒரு நபர் வந்து யாரையோ ஒருத்தரை வந்து கொலை செஞ்சிருக்கிறாரு, அது நல்லாவே வீடியோவில் பதிவாயிருக்கு. அப்போ அந்த வீடியோ பதிவை ஒரு காரணமாக வச்சு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை அவரை கைது பண்ணுவதற்கான சான்றிதழை வாங்கி வாரண்டை வாங்கி இப்போ அவரை கைது பண்ணி அவரை ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க, லாக்அப்பில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ அவர் அந்த போலீஸ் அதிகாரி மேலே ஹேபியஸ் கார்பஸை இஷ்யூ பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு கைது சொல்கிறப்ப தான். ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் கோர்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற விஷயத்த பிறப்பிக்க முடியாது. ஓகே நெக்ஸ்ட், வேற என்ன காரணத்தில் பிறப்பிக்க முடியாது? அடுத்தது, இஃப் த டிடென்ஷன் இஸ் ஃபார் த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றத்தை அவமதித்த காரணத்தினால நீதிமன்றம் பிறப்பித்த ஒரு பிடி வாரண்ட் மேல திரும்ப ஹேபியஸ் கார்பஸை இஷ்யூ பண்ண முடியாது. நான் சொல்றப்படிதான். ஓகே, ஸோ இப்போ ஒரு நீதிமன்றத்தை அவமதித்த செயல்னால அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த நேரத்துலையும் ஹேபியஸ் கார்பஸை இஷ்யூ பண்ண முடியாது. அடுத்தது, இஃப் த டிடென்ஷன் இஸ் ஃபார் த கண்டெம்ட் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், ஒரு சட்டமன்ற செயல்முறையை அவமதித்து செயல்பட்டதுனால சட்டமன்றத்தின் வாயிலாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த நேரத்தில் ஹேபியஸ் கார்பஸை இஷ்யூ பண்ண முடியாது. அடுத்து, இஃப் த டிடென்ஷன் இஸ் அவுட் சைட் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட், இப்போ உதாரணத்துக்கு மலேசியாவில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி மூலமாக இங்கேருந்து ஒரு சில பேரை மலேசியாவுக்கு அனுப்புகிறாங்க, அங்கே அனுப்பிச்ச உடனே
அவருடைய பாஸ்போர்ட்டு அவருடைய விசா எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சு ஏதோ ஒரு இடத்துல ஒரு குடோனில் கொண்டு போய் அவரை பதுக்கி வச்சுட்டு அவர் அங்கேருந்து ஒரு வீடியோவை போட்டு சார் என்னைய காப்பாற்றுங்க என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அங்கே மலேசியாவில் இருக்கிற நபருக்கு மேலே என்ன பண்ண முடியாது அந்த ஏஜென்சி மேலே ஹேபியஸ் கார்பஸை இஷ்யூ பண்ண முடியாது பிகாஸ் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது எதுக்குள்ளே மட்டும் இந்திய எல்லைக்குள்ளே மட்டும்தான் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ If the detention is outside the jurisdiction of the court, it cannot be issued. So, this is what? Habeas corpus. So, habeas corpus is a Latin word. Okay? This is a literal meaning to produce the body of. All yenga. And the nabare kan munadi kondu vandu niruthunga. Abdin solla koodiya oru neethi perani. Okay, va? Fine. Adutthathu. Mandamus. Okay? Mandamus. So, idhum oru லத்திய சொல் தான் மேந்தமஸ் அப்படிங்கிறது இந்த மேந்தமஸ்க்கான இங்கிலீஷில் லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி கமாண்ட் ஆர் வி ஆர்டர் அப்படிங்கிறது ஓகே சொல்றதுதான் ஸோ இந்த மேந்தமஸ் அப்படிங்கிறது யார் மேலே இது என்னது என்ன விஷயம் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம் ஓகே ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார் ஒரு விஏஓ ஆஃபீஸர் இருக்கார் ஓகே இப்போ அவர் வந்து அவருடைய விஏஓ ஆஃபீஸில் என்ன உள்ளே உட்காந்து சரியா இப்போ குரூப் ஒன்றுக்கு தீவிரமாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கார் சரியா ஆஃபீஸில் உட்காந்து அவருடைய டேபிளில் உட்காந்து ஃபுல்லாக குரூப் ஒன் புக்ஸாக வாங்கி போட்டு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு சரியா உட்காந்து அவர் முழுக்க முழுக்க அவருடைய அலுவலக பணியே செய்யாமல் உட்காந்து அவர் ஃபுல்லாக உட்காந்து குரூப் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறார் சரியா இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வராங்க ஓகேங்களா இல்லை ஒரு கிஸ்தியை கட்டுறதுக்காக வராங்க இல்லை வந்து பட்டா வாங்குறதுக்காக வராங்க சரியா இந்த மாதிரி ஏதோ வில்லேஜ் ரெக்கார்ட்ஸை வில்லேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ஏதோ ஒரு வராங்க அப்படின்னாலும் இவர் எந்த வேலையுமே செய்யாமல் வர்றவங்களை எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறாரு எந்த வேலையுமே செய்யாமல் இவர் வாட்டுக்கு இவர் அவருடைய ப்ரிப்பரேஷன்லேயே முழு மூச்சா அங்கே உட்காந்து ஆஃபீஸ்லேயே உட்காந்து பண்ணுறாரு அப்போ இந்த செயல்னால பல நபர்களினுடைய உரிமைகள் பாதிப்பாகுது அப்போ கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மேலே இந்த மேந்தமஸ்ங்கிற ஆணையை பிறப்பிக்கும் என்னது தவறிய அலுவலக பணியை ஒழுங்காக செய்ய தவறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதான் மேந்தமஸ் சொல்றதுதான் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ மேந்தமஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆர்டர் ஆர் அ கமாண்ட் இஷ்யூட் பை த கோர்ட் asking the public authority to do his or her official duties that he or she has failed to do so asolra brada appa inda mandamas ngra inda aanaya yaar mela pirapikka mudiyum public authorities okay arasu ooliyargal arasu பணியாளர்கள் இவங்க மேலே தான் அரசு அதிகாரிகள் இவங்க மேலே தான் இதை பிறப்பிக்க முடியும் ஓகே சொல்கிறப்ப தான் ஸோ தனிநபர்கள் மேலே இதை பிறப்பிக்க முடியாது சொல்கிறப்ப தான் அதனால தான் இதை தமிழில் செயலுறுத்தும் நீதி பேராணை தவறிய செயலை ஒழுங்காக செய் என்று பிறப்பிக்கக்கூடிய ஆணைங்கிறதுனால தான் இதுக்கு பேரு செயலுறுத்தும் நீதி பேராணை சரியா ஸோ இது வந்து ஒன்லி பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ஓகே அவங்க மேலதான் இதை பிறப்பிக்க முடியும் ஓகே பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட நபர்கள் அவங்க மேல இதை பிறப்பிக்க முடியாது ஓகே இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து ஃபுல்லா குடிச்சுப்பிட்டு என்ன ரோட்ல படுத்து கிடக்குறான்னு வைங்க அவன் மேல அதை போய் பிறப்பிக்க முடியுமா நீ தவறிய செயலை போய் மீண்டும் செய்யின்னு அவன் என்ன சொல்லுவான் என்னுடைய ஆர்டிகல் 21 வயலேட் ஆகுது ஆர்டிகல் 21 என்னது பர்சனல் லிபர்ட்டின்னு கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அதனால தான் இதை பப்ளிக் அத்தாரிட்டிஸ் மேலே தான் கோர்ட்டு பிறப்பிக்க முடியும் அதே போல் சில கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கவங்க மேலே இதை பிறப்பிக்க முடியாது யார் நம்பர் 1 பிரசிடென்ட் நம்பர் 2 கவர்னர்ஸ் ஏன் அப்படின்னா
they have certain kind of privileges guaranteed through the constitution. So ஏனா அவங்களுக்கு சில சிறப்பு சலுகைகள் கான்ஸ்டிடியூஷன் மூலமாவே இருக்கு. இது தவிர்த்து வேற யார் மேல பிறப்பிக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்னுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அஸ் வெல் அஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மேல பிறப்பிக்க முடியாது. சிமிலர்லி ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அஸ் வெல் அஸ் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் மேலையும் இதை பிறப்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஆணையை பிறப்பிக்கிறதே அவங்க தான். கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் மாந்தமஸ். அடுத்தது ப்ரோஹிபிஷன். ப்ரோஹிபிஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா தடை. ஓகே, தடையுறுத்தும் நீதி பேராணை. ஸோ தடை அப்படின்னா என்ன? ஓ, அதிகார எல்லையை மீறி செயல்படாத. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது இது வந்து ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ்குள்ளேயே நாம் வந்து செயல்படுத்துறது. ஓகே, ஸோ இந்த ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறதுனுடைய லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னா டு ஃபோர்பிட் ஆர் டு ஸ்டாப். ஓகே, தடை, நில், இதற்கு மீல் இதற்கு மீறி செல்லாதே அப்படின்னு சொல்றது தடை. அதனாலதான் இது தமிழ்ல தடையுறுத்தும் நீதி பேராணை. ஓகே, ஸோ த ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிற இந்த ரிட்டு வந்து இட் இஸ் பீன் இஷ்யூட் வித்இன் த ஜுடிஷியல் கெப்பாசிட்டிஸ். ஓகே, அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஆர்டர் இஷ்யூட் பை தி ஹையர் கோர்ட் டு த லோயர் கோர்ட். ஓகே, ஹையர் கோர்ட் டு த லோயர் கோர்ட். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு பிறப்பிக்கிறது, இல்ல ஹை கோர்ட் அதுக்கு கீழே செயல்படக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ இல்ல முனிசிபல் கோர்ட்டோ இதுக்கு மேல இது பிறப்பிக்கிறது, இல்ல ஒரு ஹை கோர்ட் வந்து அதனுடைய பெஞ்ச் மேல பிறப்பிக்கிறது. Can understand? So it is an order issued by the high court to the lower court ordering them not to surpass their jurisdiction limits. அவங்களுடைய அதிகார எல்லையை மீறி உத்தரவை பிறப்பிக்காதீர்கள் அப்படின்னு பிறப்பிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ப்ரொஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது கோர்ட் ஜுடிஷியல் கெப்பாசிட்டிஸ்குள்ளே பிறப்பிக்கிறது. ஓகேவா, ஃபைன். அடுத்தது ஃபோர்த்து செர்டி ஓரரி. ஓகே, செர்டி ஓரரி அப்படின்னா டு பி சர்டிஃபைடு ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. ஓகே, to be certified or to be informed அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா இதுவும் அதே மாதிரி தான், prohibition மாதிரியே தான், நீதிமன்ற judicial capacities குள்ளேயே இத இஷ்யூ பண்றது. so again it is an order issued by the higher court to the lower court asking the lower court to squash the order issued by the lower court or to transfer the case pending to the higher court. இதுக்கு பேர் தான் என்னது செர்டி ஓரரி. அதாவது ஒரு மேல் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த ஆணை செல்லாது, அல்லது கீழ் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றுதல், இதுக்கு பேர் தான் என்னது செர்டி ஓரரி. ஓகே, அதனால தான் இது தமிழில் இது என்ன இது ஆக்சுவலாக பார்த்தா என்ன பண்ணுறாங்க இதில், ஸோ மேல் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தை நெறிமுறைப்படுத்துது. ஓகே, நீ செஞ்சது சரியில்லை, நீ பிறப்பித்தது சரியில்லை, அதனால் நீ பிறப்பித்தது சரியில்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அதை ஸ்குவாஷ் பண்ணுறேன். ஓகே, ஸ்குவாஷ்னா என்னது கேன்சல் பண்ணுறேன், டிஸ்மிஸ் பண்ணுறேன், அல்லது உங்ககிட்ட ரொம்ப நிலுவையிலே இருக்கிற இந்த வழக்குக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்காமல் இருக்குது, அதனால நான் ஆணையை அதை எடுத்து நான் தீர்ப்பு வழங்கிக்கிறேன். இதுக்கு பேர் தான் என்னது செர்டி ஓரரி, நெறிமுறைப்படுத்துதல். அதனால தான் இதுக்கு தமிழில் பேர் நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை. Can understand? Okay? So, prohibition மாரியே தான் இதுவும். So, it is issued within the judicial capacities. Till 1991, it was issued within the judicial capacities. 1991 கப்பரம் Okay? Supreme Court என்ன பண்ணாங்க அப்படின்னா it extended the scope of issuing certiorari even against the administrative authority. So, 1991 கப்பரம் certioraryயே ஒரு நிர்வாக அதிகாரி மேலையும் செயல்படுத்தலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு இதை மாற்றியும் அமைச்சாங்க.
நான் சொல்றப்படி தான் ஓகே. இப்ப அதிகார நிர்வாக அதிகாரி அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் காரணமே இல்லாம ஒரு 144 போட்டிருக்காரு. 144 ஊரடங்கு உத்தரவு ஓகே. யாரும் அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அர்த்தம். செட்ஸ் அ கர்ஃபியூ ஆர்டர். அப்ப காரணமே இல்லாம ஒரு தகுந்த காரணமே இல்லாம வேலிடு ரீசன்ஸே இல்லாம ஒரு கர்ஃபியூ ஆர்டரை ஒரு டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி போட்டிருக்காரு அப்படின்னா அப்ப அதனால எத்தனை பேருனுடைய உரிமைகள் பாதிப்பாகும். அப்ப உடனே ஹைகோர்ட் என்ன பண்ணும் ஓகே, அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போட்ட ஆர்டர் செல்லாது, இதுக்கு பேர் தான் சர்டியர். இல்ல உதாரணத்துக்கு இப்ப டிஎன்பிஎஸ்சியில ஒரு ப்ரொசீஜர்ல ஒரு எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்த ப்ரொசீஜருக்கு அகெயின்ஸ்டா இருக்கு ஓகே. அப்ப அந்த எக்ஸாம்ல அப்பியர் ஆன கேண்டிடேட்ஸ் ஒரு குரூப்பா சேர்ந்து கோர்ட் அப்ரோச் பண்ணும் பொழுது அப்ப கோர்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த ஆர்டரை கொடுக்கும். நீங்க நோட்டிபிகேஷன்ல என்ன முறை கொடுத்துருந்தீங்களோ அந்த முறையில தான் நீங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ நடத்தணும். நீங்க நோட்டிபிகேஷன்ல கொடுக்காத ஒண்ணு இப்ப புதுசா நீங்க கடைபிடிக்கிறது தப்பு. அதனால இந்த ரெக்ரூட்மெண்ட் செல்லாது. நீங்க ஒரிஜினலா நோட்டிபிகேஷன்ல எப்படி கொடுத்தீங்களோ அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்றது. இப்ப தெரியுதா நெறிமுறைப்படுத்துதல்? கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபைன். அடுத்தது லாஸ்டா இருக்கிறது கியூ வாரண்டோ. ஓகே, சோ தி கியூ வாரண்டோனுடைய லிட்ரல் இங்கிலீஷ் மீனிங் என்ன? பை வாட் அத்தாரிட்டி ஆஃப். ஓகே, அதாவது உனக்கு இந்த தகுதி எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு பப்ளிக் அஃபீஷியலை கேட்கக்கூடிய ஒரு ஆணை. ஓகே, ஸோ இட் இஸ் அன் ஆர்டர் இஷ்யூடு பை த கோர்ட் ஓகே ஆஸ்கிங் தி லீகாலிட்டி ஆஃப் கிளைம் பை அ பர்சன் இன் அ பப்ளிக் ஆஃபீஸ். ஓகே, சொல்றப்படிதான். உதாரணத்துக்கு வச்சுக்கோ, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டிசிடிஓ இருக்கார், டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர். ஓகே, ஸோ அந்த கமர்ஷியல் டாக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட், சொல்லப்படுதான். இது வந்து மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஸோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸு ஓகே இவங்க கட்டக்கூடிய அந்த கமர்ஷியல் டாக்ஸை வந்து வசூலிக்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஓகேவா, ஸோ அவருக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பவரும் உண்டு, அதே போல் ஜுடிஷியல் பவரும் அவருக்கு உண்டு. இப்போ அவர் சம்பந்தமே இல்லாமல் ஓகே இப்போ அவருக்கு வந்து எதில் அதிகாரம் உண்டு அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டியில் தான் அவருக்கு அதிகாரம் உண்டு. இப்போ அவர் தேவையில்லாமல் சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் சேர்த்து அவர் வந்து பண்ணும் பொழுது அப்போ கோர்ட் வந்து அவருக்கு ஒரு ஆணையை பிறப்பிக்கும். ஏன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ சென்டர் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனாகவே பிரிச்சிருக்கிறோம். கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்க ஒரு மாநில அதிகாரத்தில் இருக்கிற நீங்க எப்படி மத்திய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க தலையிட முடியும்? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? மத்திய அமைச்சகம் உங்களுக்கு அது வழங்குச்சா? நான் சொல்றப்படிதான். கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த கியூ வாரண்டோ அப்படிங்கிறது இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இஷ்யூடு அகெயின்ஸ்ட் பப்ளிக் அத்தாரிட்டிஸ், அரசு அதிகாரிகள் மேல பிறப்பிக்கிறது. ஓகே, உங்க தகுதிக்கு உங்களுடைய தகுதி என்னவோ அதை தான் நீங்க செய்யணும். தகுதியை மீறி ஓகே உங்களுக்கு அதிகாரமே இல்லாத இல்லை உங்களுக்கு அதிகாரமே வழங்கப்படாத துறைக்குள்ளேயோ அல்லது ஏரியாக்குள்ளேயோ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, பட் இதில் ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா இந்த கியூ வாரண்டோ அப்படிங்கிறத ஒரு மினிஸ்ட்ரல் ஆஃபீஸ் மேலே இதை பிறப்பிக்க முடியாது. மினிஸ்ட்ரல் ஆஃபீஸ் அதாவது ஒரு மினிஸ்டர் மேலே இதை பிறப்பிக்க முடியாது. ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறவர் மக்களினுடைய நலனுக்காக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவர், சொல்கிறவர் தான். இப்போ உதாரணத்துக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஓகே, அவர் இப்போ ஸ்டேட் லெவலில் விசிட் அடிக்கிறாருன்னு வைங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து ரோடே போடலை, அதுவும் கிட்டத்தட்ட அவர் எந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கிறாரோ அவருடைய தொகுதியில் ரோடே போடாமல் இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணலாம்? பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலே அதே போல் ஸ்டேட் ரோட்வேஸ் மேலேயும் அவர் என்ன பண்ணலாம்? க்வெஸ்சன் கேட்கலாம், சொல்லப்படுதான். ஓகே, இப்போ பட்ஜெட்டில் வந்து எங்கள் தொகுதிக்கு இந்த பக்கா ரோட்ஸ் போடுறதுக்கு இவ்வளவு தொகை வந்து ஒதுக்கப்பட்டிருந்துச்சு ஓகே, 2 வருஷமாக ஏன் இன்னும் நீங்கள் ரோடு போடாமல் இருக்கீங்க,
இப்ப இவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஓகே, இவர் வந்து இப்ப ரோட்வேஸ்ல எப்படி தலையிட முடியும், தலையிடலாம், ஏன்னா அவர் மக்கள் நலன் சார்ந்து கேள்வி கேட்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல இவர் மேல இப்ப கியூ வாரண்டாவை பிறப்பிக்க முடியாது. ஸோ இதுதான் அஞ்சு வகையான ரிட்ஸ். ஓகே, ஸோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா தகுதி. அதாவது உனக்கு என்ன தகுதி இருக்கோ அதுதான் நீ செய்யணும். தகுதியை மீறி நீ வந்து உன் அதிகாரத்தை நீ அந்த இடத்துல போய் நீ செலுத்தக்கூடாது. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து தகுதியை வினவும் நீதி பேராணை. தகுதியை வினவும் நீதி பேராணை. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ், செகண்ட் வந்து மேந்தமஸ், தேர்ட் வந்து ப்ரொஹிபிஷன், ஃபோர்த் வந்து சர்டியோரரி, அண்ட் ஃபிஃப்த் வந்து கியூ வாரண்டோ. ஓகேவா? சரி, ஸோ இது எல்லாமே உள்ளடங்கி இருக்கிறதா இந்த ஆர்டிக்கல் 32. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 32 அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய, ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமையை பாதுகாத்து, அந்த அடிப்படை உரிமை ஏதாவது ஒரு இடத்துல பறிபோகும் பொழுது அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு பரிகார முறையும் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிறதுனால தான் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூன் அசம்பிளியில் இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை படிக்கும் பொழுது ஆர்டிக்கல் 32 படிக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர்டிக்கல் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிக்கல் 32 என்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு தெரிவிக்கிறார். ஓகே, சரியா? அடிக்கடி நிறைய தடவை அப்ஜெக்டிவ்ல கேட்டது, சோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சோ இத்தனை விஷயத்தையும் சொல்லி சொன்னாதான் இதனுடைய அர்த்தம் உண்மையா புரியுங்கிறதுனால இதை நான் லாஸ்டா சொன்னேன். ஓகேவா? சரியா? இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தி ஸ்கோப் ஆஃப் இஷ்யூவிங் ரிட்ஸ். ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்து இந்த ரிட்ஸை பிறப்பிக்கிற அதிகாரம் ரெண்டு பேருக்கு இருக்கு. ஒன்று த்ரூ ஆர்டிக்கல் 32 பொறுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு, இன்னொன்று ஆர்டிக்கல் 226 பொறுத்து யாருக்கு இருக்கு, ஹைகோர்ட்டுக்குமே இருக்கு. ஸோ இந்த ஸ்கோப் ஆஃப் இஷ்யூவிங் ரிட்ஸில் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத சேர்த்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இப்போ இந்த ஆர்டிக்கல் 32 வாயிலாக சுப்ரீம் கோர்ட்டு ரிட்டை என்ன பர்பஸில் ரிட்டை இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஒன்லி முக்கியமான வார்த்தை, ஒன்லி, அதுக்கு மட்டும், சரியா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த தருணத்தில் மட்டும் ரிட்டை இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் பறிபோகும் பட்சத்தில் அல்லது அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டு ரிட்ஸை, நீதி பேராணைகளை இஷ்யூ பண்ண முடியும். ஓகே, வேற வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிக்கல் 226 ஹை கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹை கோர்ட்ஸ் கேன் இஷ்யூ ரிட்ஸ் இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் any rights, any, so it may be constitutional rights or fundamental rights or legal rights. சொல்றபோதா? ஓகே, புரியுதா? சோ ஹை கோர்ட் அப்படிங்கிறது, அதாவது ஒரு உயர் நீதிமன்றம், ஒரு மாநிலத்தில் செயல்படக்கூடிய ஒரு உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது எந்த உரிமை மீறலுக்கும் நீதி பேராணையை பிறப்பிக்கலாம். அது அரசியலமைப்பு உரிமைகளாக இருந்தாலும் சரி, இல்லை அடிப்படை உரிமைகளாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண சட்ட உரிமைகளாக இருந்தாலும் சரி, சொல்றதுதான். அப்போ த ஸ்கோப் ஆஃப் இஷ்யூவிங் ரிட்ஸ், ஓகே, அந்த பவர், ஓகே, அது யாருக்கு அதிகம், இந்த பவர், பவர் ஆஃப் இஷ்யூவிங் ரிட்ஸுக்கு பேர் தான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்து யாருக்கு பவர் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு பவர் அதிகம், ஹைகோர்ட்டுக்கு தான் பவர் அதிகம். ஏன்? ஏன்னா ஹைகோர்ட்டு எந்த ஒரு உரிமை மீறலுக்கும் ரிட்ஸை இஷ்யூ பண்ணலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அப்படிங்கிறது எதுக்கு மட்டும்தான் ரிட்ஸை இஷ்யூ பண்ண முடியும், அடிப்படை உரிமைகளின் மீறுதலுக்கு மட்டும்தான் இதை இஷ்யூ பண்ண முடியும். ஓகே, சொல்றதுதான். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய அப்ஜெக்டிவ்ல இந்த கூற்று காரணம் அப்படிங்கிற அடிப்படையில் க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுவாங்க.
அதாவது அசர்ஷன் ரீசன் அப்படிங்கிற அடிப்படையில். இப்போ அசர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க என்ன அப்படின்னா த பவர் ஆஃப் இஷ்யூவிங் ரிட்ஸ் ஓகே இஸ் கிரேட்டர் ஃபார் ஹை கோர்ட் தேன் சுப்ரீம் கோர்ட். ஸோ அசர்ஷன் தமிழில் கூற்று ஓகே. நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்தை காட்டிலும் உயர் நீதிமன்றத்துக்கு அதிகம் ஓகே. அப்ப காரணம் ரீசன் என்ன? ரீசன் என்னது? ஹைகோர்ட் அப்படிங்கிறது எந்த உரிமை மீறலுக்கும் ரிட்ஸை இஷ்யூ பண்ண முடியும், ஆனால் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டினுடைய அந்த அடிப்படை உரிமை மீறலுக்கு மட்டும்தான் ரிட்டை இஷ்யூ பண்ண முடியும் ஓகேவா. ஃபைன், அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட் என்னது? இப்போ அந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது எதுக்குள்ளேயே இருக்கு? எதுக்குள்ளேயே இருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிற பார்ட்டுக்குள்ளேயே இருக்கு ஓகே. பிகாஸ் ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்கு? இட் இஸ் வித் இன் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். டைட்டில் என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நான் சொல்றப்பட தான். அப்ப நான் அந்த 32 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது செகண்ட் பாயிண்ட் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா என்னது? இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டு, த ரைட் டு மூவ் டு சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி இஸ் இட் செல்ஃப் அன் அனதர் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொன்னேன். அதாவது அடிப்படை உரிமைகள் மீறுதல் பொழுது உச்ச நீதிமன்றத்தை நாடும் உரிமையானது மீண்டும் இன்னொரு ஒரு அடிப்படை உரிமையே. அப்ப இந்த நேரத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியே கேட்கவே முடியாது, என்ன காரணத்துக்காக நீங்க இங்க வந்தீங்க, இல்ல என்ன காரணம் இல்ல, இங்க வர்றதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரத்தை வழங்கினா. அப்ப ஒரு அடிப்படை உரிமையை மீறுதல் பொழுது நாம உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் நம்மளை ஆற தழுவும், தழுவி கவலைப்படாத உன்னோட அடிப்படை உரிமைய பாதுகாக்க நான் இருக்கேன், இந்த நான் ஒரு ஆணையை கொடுக்குறேன், இதை கொண்டு போய் காமி, இப்போ உன்னோட அடிப்படை உரிமை மீண்டு உன் கைக்கே வரும். அதனால தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக உச்ச நீதிமன்றம் இருக்கும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நீதிமன்றமான உச்ச நீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன். அப்போ ஒரு அடிப்படை உரிமை மீறி நாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஒரு நண்பனாக இருந்து நமக்கு பின்னாடி இருந்து அந்த அடிப்படை உரிமையை மீட்டெடுத்து நமக்கு ஒரு ஆணையை கட்டாயம் வழங்கும். நான் சொல்றப்படி தான், கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் இந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட்ல இட் இஸ் மேண்டேட்டரி, கட்டாயம், இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் சுப்ரீம் கோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ் இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் ஒரு நபர் உச்ச நீதிமன்றத்தை நாடி சென்றால் உச்ச நீதிமன்றம் கட்டாயம் அதில் தலையிட்டு அந்த பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமையை மீட்டெடுப்பதற்கான பேராணையை கட்டாயம் வழங்கியே தீர வேண்டும் ஓகே. வேரஸ் இன் கேஸ் ஆஃப் ஹைகோர்ட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி, இட் இஸ் டிஸ்கிரீஷனரி. இப்போ ஒரு அடிப்படை உரிமை பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது இப்ப எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. என்னது? ஒன்னு, நான் ஹைகோர்ட்டுக்கும் போகலாம், இல்ல ஹைகோர்ட்டை பைபாஸ் பண்ணி நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். சுப்ரீம் கோர்ட் போகணும்னா டெல்லிக்கு போகணும், போக்குவரத்து செலவு, தங்குற செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் அதிகம். அதை பேர் பண்ண முடியும் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இல்ல முடியாத பட்சத்துல எனக்கு இன்னொரு ஆப்ஷன் எங்க இருக்கு? ஹைகோர்ட்டுக்கு போகலாம். அப்ப நான் ஹைகோர்ட்டுக்கு போகும் பட்சத்துல இப்ப ஹைகோர்ட்டு அந்த மனுவை வாங்கி பார்க்கும், பார்த்து சரி ஓகே நான் இது வந்து உனக்கு ஆணையை பிறப்பிக்கிறேன்னு பிறப்பிக்கலாம். இல்ல என்ன பண்ணும்? அப்படியே மடிச்சு நாளா மடிச்சு இதை நானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புறேன், நீ அங்க போய் பாத்துக்க அப்படின்ற. நான் சொல்றது அப்படிதான். ஸோ இதுக்கு பேர் தான் அப்பலட், அதாவது மேல்முறையீடு. கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. ஸோ அப்ப ஹைகோர்ட்டுக்கு இட் இஸ் நாட் மேண்டேட்டரி, இட் இஸ் டிஸ்கிரிஷனரி, தன் விருப்பத்துக்கு இணங்க. ஸோ தன் விருப்ப அதிகாரத்தை பொறுத்து அதுவே பேராணையை வழங்கலாம், இல்லைனா இந்தாங்க நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு அனுச்சு வச்சிடலாம். கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது செகண்ட் டிஃபரன்ஸ் ஓகே. தேர்ட் டிஃபரன்ஸ் என்னது ஓகே?
சுப்ரீம் கோர்ட் பிறப்பிக்கிற ஒரு ரிட், ஒரு பேராணை அப்படிங்கிறது, ஓகே, இட் இஸ் இட் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் தி இந்தியா. ஸோ இந்திய எல்லையில், ஓகே, ஸோ அதை பிறப்பிக்கிற ஒரு ஆணை ஒட்டுமொத்த இந்திய எல்லைக்குழுவும் என்னது பொருந்தும். ஆனால் இப்போ ஒரு ஹைகோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது, ஒரு ஹைகோர்ட் அதனுடைய அதிகார எல்லைக்குள்ள மட்டும்தான் அது செல்லும். ஓகே, ஏன்னா இப்போ ஏன் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்றேன், அதனுடைய அதிகார எல்லை. ஸோ த ரிட் ஆஃப் அ ஹைகோர்ட் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் ஒன்லி within its territorial jurisdiction. ஓகே, ஏன் இப்படி நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், அதனுடைய அதிகார எல்லைக்குள் மட்டும்தான் அது செல்லும் அப்படின்னு ஏன் நான் அதில் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஹைகோர்ட் அப்படிங்கிறது, ஓகே, அதை நம்ம பார்ப்போம். ஓகே, வென் வி கோ டு த பர்டிகுலர்லி ஆர்டிக்கல் 224. ஓகே, அதை நம்ம பார்க்கும்போது இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இப்போதைக்கு மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹைகோர்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் காமனாக இருக்கலாம், இல்லை ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸுக்கு காமனாக இருக்கலாம், இல்லை ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ் அண்ட் தி அட்ஜாயினிங் யூனியன் டெரிட்டரிக்கு காமனாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சென்னை ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் இஸ் காமன் டு போத் த டெரிட்டரி ஆஃப் தமிழ்நாடு அஸ் வெல் அஸ் த டெரிட்டரி ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி. ஓகே, அப்போ இந்த இடத்துல தப்பி தவறி ஸ்டேட்டுன்னு போட்டுறக்கூடாது, ஸ்டேட் டெரிட்டரின்னு போட்டுறக்கூடாது. அதனால தான் இப்படி சொல்கிறேன், அதனுடைய அதிகார எல்லைக்குள்ள இது அமலாகும் அப்படின்னு. பட் இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு த 15th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963 தான் நினைக்கிறேன், பட் எனிவே வில் செக் இட் அவுட், 63 தான் நினைக்கிறேன், எஸ், ஓகே, அக்கார்டிங் டு த 15th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 15th அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம், 15th அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தின் பிரகாரம், ஒரு ஹைகோர்ட்டினுடைய ரிட்டு அதனுடைய அதிகார எல்லைக்கு வெளியிலும் செல்லும். எப்போது அப்படின்னா, அதை பிறப்பிப்பதற்கான காரணம் அதன் அதிகார எல்லைக்குள்ளே இருக்குமே ஆனால். Okay, a writ of a high court can also be enforced outside its jurisdiction limit provided the cause of concern arises within its jurisdiction limit. புரியல? சரி, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எல்லை, இது கேரளா எல்லை, ஸோ இந்த வட்டமாக போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம் டேம் ரிசர்வாயர். சரியா, இப்போ இந்த முல்லை பெரியாறு நீர்த்த ரிசர்வாயர் அப்படிங்கிறத டேம் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்டை வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும், கர்னல் பென்னிக்விக் அவர் தான் பிரிட்டிஷ் காலங்காலத்தில் உருவாக்குனார். என்ன காரணத்துக்காக, ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. பஞ்சத்தினுடைய காரணமே என்ன அப்படின்னா, தண்ணீர் பற்றாக்குறை தான், நீர் பற்றாக்குறை. நீர் பற்றாக்குறையினால விவசாயம் செய்ய முடியல, அந்த விவசாயத்தினால பயிர் சாகுபடி ஆக முடியல, அதனால ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த பிரச்சனையை போக்குறதுக்காக அவர் என்ன பண்ணார், இந்த முல்லை பெரியார் அப்படிங்கிற இந்த நீர் தேக்கத்தை உருவாக்கி அவர் என்ன பண்ணார், ஆக்சுவலாக அந்த பெரியாருங்கிற நதி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆரம்பித்து அது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி அரேபியன் பெருங்கடலில் போய் சேரும். ஓகே, ஸோ அது தேவையில்லாமல் அந்த இடத்துல போய் கலக்குது. அப்போ அதை ஒரு நீர் தேக்கம் உருவாக்கி என்ன, இந்த டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டுக்கு டைவர்ட் பண்ணோம் அப்படின்னா, சவுத்தில் இருக்கிற 8 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, ஓகே, ட்ரிங்கிங்க்கும் யூஸ் ஆகும், அதே சமயம் இரிகேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் தான் சொத்து பத்தெல்லாம் விற்று அதை கட்டினார். கரெக்டாக சொல்கிறவர் தான். ஸோ அது சீராக போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஆஃப்டர் தி கான்ஸ்டியூஷன் இதாகும்போது, இப்போ வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட், நீர்நிலைகள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரங்கிறது மாநில பட்டியல் இருக்கிறதுனால அது அந்தந்த மாநிலத்தினுடைய அதிகாரம். ஓகே, அப்போ இப்போ 142 அடி
வந்து இரு 136ல இருந்து 142 அடி இன்னொரு 6 அடிக்கு நீர் தேக்கத்தை உயர்த்தினாங்க அப்படினா பல மில்லியன் கியூபிக் வாட்டர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும் அப்ப அத வந்து டைவர்ட் பண்ணி விடும்போது ஏனா பிகாஸ் இப்ப பாபுலேஷன் அதிகமா இருக்கு அப்ப ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு நமக்கு தேவை அதிகமா இருக்கு கல்டிவேஷனும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கற போது இரிகேஷனுக்கும் நமக்கு தேவைப்படுது இப்ப டிமாண்ட் அதிகமானதுனால ஒரு 6 அடிக்கு நீர் தேக்கத்தை உயர்த்தணும் அப்படினு நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம் யாருக்கு கேரள அரசாங்கத்துக்கு ஆனா கேரள அரசாங்கம் என்ன சொன்னாங்க 6 அடிக்கு நாங்க நீர் தேக்கத்தை உயர்த்தணும் அப்படினா ஓகே அந்த டாம்னுடைய ஸ்ட்ரக்சர் ஓகே ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெngth வந்து கோலாப்ஸ் ஆயிரும் அப்படி கோலாப்ஸ் ஆச்சு அப்படினா ஒட்டுமொத்த வாட்டரும் எதை நோக்கி இறங்கிரும் கேரளாவை நோக்கி இறங்கி இங்க மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் ஏற்படும் அதனால எங்கனால உயர்த்த முடியாது அப்படினு கேரள அரசாங்கம் சொல்லிட்டாங்க ஓகே அப்ப உடனே நாம என்ன பண்ணோம் மத்திய அரசாங்கத்தை அணுகணும் அப்ப மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க சரி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆணையத்தை உருவாக்குனாங்க சோ அசோக் குமார் அவர் வந்து என்ன பண்ணாரு டாம்னுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெngthை ரிவ்யூ பண்ணாரு சீஃப் இன்ஜினியர்ஸ்லாம் வச்சு ரிவ்யூ பண்ணி ஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருக்கு இதுல இன்னும் கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல கூட இன்னும் தண்ணி ஏத்தலாம் ஒண்ணுமே ஆகாது அப்படினு அவர் அவருடைய ரெக்கமெண்டேஷனை கொடுத்தாங்க கொடுத்தாலும் கேரள அரசாங்கம் அதை செய்ய மறுத்துச்சு அப்ப உடனே என்ன பண்ணாங்க தமிழக அரசாங்கம் ஹை கோர்ட்ல இது சம்பந்தமா ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அப்ப ஹை கோர்ட் என்ன பண்ணுச்சு ஹை கோர்ட் இந்த ரிவிஷன் சாரி இந்த ரிவ்யூ இதெல்லாம் வச்சு ஹை கோர்ட் இப்ப என்ன பண்ணாங்க ஏன்னா இப்ப இங்க வந்து 8 மாவட்டத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கிற 8 மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமை பிரச்சனை ஓகே பிகாஸ் ரைட் டு வாட்டர் அப்படிங்கறதும் இட் இஸ் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 ஓகே அப்ப இது வந்து ஒரு அடிப்படை உரிமை சார்ந்த பிரச்சனை தான் அப்ப இதுக்கு உடனே உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் ஸ்டேட் ஹை கோர்ட் என்ன பண்ணுச்சு ஒரு நீதி பேராணைய யாருக்கு பிறப்பிச்சது கேரள அரசுக்கு பிறப்பிச்சது கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா ஒரு மெட்ராஸ் ஹை கோர்ட்டினுடைய அதிகார எல்லைங்கிறது எதுக்குள்ள மட்டும்தான் தமிழ்நாடும் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி இதுக்குள்ள மட்டும்தான் ஆனா அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி ஒரு ஸ்டேட் ஹை கோர்ட் வந்து சென்னை ஹை கோர்ட் வந்து கேரள அரசுக்கு பிறப்பிக்க முடியும் 15th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963 ஓகே அதை பிறப்பிப்பதற்கான அதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தின் நீதி பேராணை தன் அதிகார எல்லைக்கு அப்பாலும் செல்லும் எப்ப செல்லும் அதை பிறப்பிப்பதற்கான காரணம் அதன் அதிகார எல்லைக்குள்ளே இருக்குமே ஆனால் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமா ஒரு த டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஸ்கோப் ஆஃப் இஷ்யூவிங் ரிட்ஸ் பர்டிகுலர்லி வித் சுப்ரீம் கோர்ட் அஸ் வெல் அஸ் ஹை கோர்ட் ஓகே ஸோ இப்போ எல்லாரும் உங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு ஓகே அது என்னங்கிறத சேர்த்து பார்த்துருவோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்டாக இருக்கிறது 33, 34 and 35 அப்படிங்கிறது என்னது ஸோ 33 அப்படிங்கிறது யாருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது அப்படின்னா ஸோ 33, 34, 35 இது மூணுமே பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது ஸோ ஒன்னொன்னா பார்ப்போம் 33 பார்லிமெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் கொடுக்குது அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல ஓகே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதாவது ஆயுதப்படைகள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் எல்லாமே சேர்த்தது தான் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸோ த 3 முப்படைகள் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் பேராமிலிட்ரி அதுக்கப்புறம் கோஸ்ட் கார்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸ் எல்லாம் சேர்த்து தான் இதுக்குள்ளே வருது ஓகே ஸோ 33 பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம் என்ன அதிகாரம் அப்படின்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வேலையில் இருப்பவர்களுடைய அடிப்படை உரிமைகளை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா இல்லை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தின் வாயிலாக அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்த முடியும் ஓகே இப்போ உதாரணத்துக்கு
நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தட் இஸ் ஆர்டிகல் 23 என்னது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன்ஸ் அஸ் வெல் அஸ் அபாலிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஆயுத படையில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம்லாம் கிடையாது, கரெக்டா? இப்போ ஒரு சியாச்சின் கிளேசியரில் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதப்படையை சார்ந்தவங்க அங்கே உட்காந்து டைமை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எட்டு மணி நேரம் தான் டியூட்டி, அப்பா 8 மணி நேரம் முடிஞ்சு நான் வெப்பனை வச்சுட்டு நான் போகிறேன் அப்படிலாம் போக முடியாது, கரெக்டாக சொல்கிறப்படி தான். எங்க பிகாஸ் அதுக்கான சட்டங்களை பார்லிமெண்ட் ஏற்கனவே உருவாக்கியிருக்கு. த மிலிட்ரி ஆக்டு, நேவி ஆக்டு, ஏர்ஃபோர்ஸ் ஆக்டு, இதெல்லாமே நம்ம 1950 உருவாக்கியிருக்கோம். ஸோ 33 பொறுத்து ஓகே ஆயுதப்படைகள், ஓகே சீருடைப்படைகளில் வேலை செய்பவர்களுடைய அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் அல்லது அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை குறைப்பதற்கான அதிகாரம் 33 வாயிலாக யாருக்கு போகுது? பார்லிமெண்ட்டுக்கு போகுது. ஓகே இதுதான் ஆர்டிகல் 33. அடுத்து ஆர்டிகல் 34. ஆர்டிகல் 34 என்னது, என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய எல்லையில் ஓகே இந்திய எல்லைக்குள்ள ஒரு இடத்துல இராணுவ சட்டம், மார்ஷியல் லா, ஓகே இராணுவ சட்டம் அமல்படுத்தியிருந்தா அந்த இராணுவ சட்டம் அமல்படுத்தியிருக்கப்பட்ட பகுதிகளை சேர்ந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை குறைப்பதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது. ஓகே ஸோ ஆர்டிகல் 34 எம்பவர்ஸ் த பார்லிமெண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆர் கேன்சல் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தோஸ் பீப்புள் விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா வேர் மார்ஷியல் லா இஸ் என்ஃபோர்ஸ்ட். ஸோ இந்திய எல்லைக்குள்ள இராணுவ சட்டம் அமல்படுத்தியிருக்கக்கூடிய பகுதிகளை சார்ந்த மக்களின் அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 34. சரியா? ஆர்டிகல் 35 என்னது அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 35 ஓகே மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதாவது 12 to 34 வரைக்கும் இந்த மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து அடிப்படை உரிமைகளையும் நேரடியாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து அமல்படுத்துது. ஓகே ஸோ ஆர்டிகல் 35 என்ஃபோர்சஸ் ஆல் தி அபவ் மென்ஷன்ட் ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்டு விதின் திஸ் பார்ட் டைரக்ட்லி ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்கேஸ் If there is any need for the strict enforcement of any particular fundamental right, then it can be done only by a law made in parliament. சொல்றப்பதா 3 பாயிண்ட் வரும் 35ல. அதாவது மேலே இந்த 35 அப்படிங்கிறது மேலே இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து விதிகளையும் நேரடியாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து அமல் ஆகும். சரியா? அடுத்து ரெண்டாவது, இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஏதேனும் ஒரு அடிப்படை உரிமையை ஓகே முழுவதுமாக அல்லது இன்னும் மிக கடினமாக அமல்படுத்த சட்டங்கள் தேவைப்படுமே ஆனால் அவ்வகையான சட்டங்களை உருவாக்குவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உள்ளது, மாநில சட்டமன்றங்களுக்கு கிடையாது. தேர் இஸ் நோ பவர் ஃபார் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே மூணாவது என்னது, இந்த பகுதியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அல்லது ஏதாவது ஒரு திருத்தத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னாலும் அந்த திருத்தத்தை மேற்கொள்வதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது. அவ்வகையான திருத்தத்தை பாராளுமன்றம் பிரிவு 368 கொடுத்திருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடிய செயல்முறையை கடைபிடித்து திருத்திக் கொள்ளலாம். ஓகே சொல்லப்படுதா? ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓகே த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் இஸ் எம்பவர்ட் டு அமெண்ட் எனி ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்டு விதின் திஸ் பார்ட் ப்ரொவைடட்
such an amendment can be done only according to the procedure mentioned under Article 368. Okay, so இதுக்கு மேல அவ்வளவுதான். இதான் வந்து முழுக்க முழுக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 கிளாஸ் வீடியோஸாக இதை நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நார்மலாக ஒரு கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமில் எடுக்கிறோம் அப்படின்னாலே இட் வில் டேக் அபவுட் மோர் தேன் 6 hours அல்லது 7 hours. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிளாஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ இதை நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் ஒன்று நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவைப்படும், போத் ஃபார் ப்ரிலிம் அஸ் வெல் அஸ் ஃபார் மெயின் அஸ் வெல் அஸ் ஈவன் இன் இன்டர்வியூ. இது போக தனிப்பட்ட முறையிலையும் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பற்றி ஒரு முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது. பட் அதை போனோம் அப்படின்னா ஒரு லா கேஸ், லா கிளாஸ் மாதிரி ஆயிரும். ஸோ பட் ஆனால் இந்த நாலேஜ் இருந்ததுனாலே இட்ஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கால் மீ ஆர் ப்ளீஸ் ரைஸ் யுவர் டவுட்ஸ். ஃபைன். ஸோ அடுத்த கிளாஸில், நெக்ஸ்ட் கிளாஸில் Part 4, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.